குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளும் வெளிவந்துட்டு இருக்கு. தற்போதைய நிலவரப்படி 223 இடங்கள்ல மகா யுத்தி, பிஜேபி தலைமையிலான மகா யுத்தி கூட்டணி வந்து முன்னிலையில இருக்கிறது மகாராஷ்டிராவில. அதே நேரத்துல ஜார்க்கண்ட்ல 29 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில இருக்கிறது. இந்தி கூட்டணி 51 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில நம்மோடு இணைகிறார் பிஜேபியின் மாநில துணை தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் சொல்லுங்க, எப்படி உணர்றீங்க இந்த மொமெண்ட்? மிக மகிழ்ச்சியான தருணம் தான். ஏனென்று சொன்னால், மகாராஷ்டிராவில் எதிர்கட்சிகளும் சரி, சில ஒரு சில ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் மிக தவறான கருத்துக்களை பரப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அங்கே விழுந்துவிடும் அப்படி இப்படின்லாம் ரொம்ப இதுவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே இப்பொழுது பொய் என்று நிரூபணமாகிவிட்டது. கடந்த 4 வருட ஆட்சியில் நாம் மிக சிறப்பாக அங்கே செயல்பட்டிருக்கிறோம் என்பதை இது உணர்த்துகிறது. மக்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்றால், வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு, தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றம் கொடுக்கிறார்கள், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை உணர வேண்டிய தருணம் இது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியானது வெறுப்பு பிரச்சாரத்திலும், அதாவது நான் வராவிட்டாலும் பரவாயில்லை, பிஜேபி வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பதன் காரணத்தினால்தான் காங்கிரஸ் இன்றைக்கு மகாராஷ்டிராவிலே படுகொழியிலே விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வெறுப்பு அரசியல், அதே போல சிறுபான்மையினரை தாஜா செய்வதன் மூலம் ஓட்டு வாங்கிவிடலாம் என்று நினைத்த அந்த மதவாத அரசியல், இந்த வெறுப்பு அரசியல் மற்றும் மதவாத அரசியல் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய படுதோல்விக்கு காரணம். பிஜேபி NDAவினுடைய மிகச்சிறந்த வெற்றிக்கு காரணம், நாங்கள் வெறும் முன்னேற்றத்தை வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தியது. அதனால்தான் யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு நாம் வெற்றி பெற்றோம். நான் கூட 175 இடங்களை தாண்டுவோம் என்று நினைத்தேன். கிட்டத்தட்ட 225 இடங்களை தாண்டி இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு மகத்தான சாதனை தான். மக்கள் அங்கே வளர்ச்சிக்காக, அவ மக்களுடைய நலனிற்காக வாக்களித்திருக்காங்க என்பது பொருள். இப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பின்னடைவு சந்தித்தது மகா யுத்தி கூட்டணி. அப்போது இப்ப அதே ஒரு 4 மாசத்துக்குள்ளார இவ்வளவு பெரிய ஒரு ஒரு அப்படியே பரட்டி போட்ட மாதிரி ஒரு டோட்டலாவே டிஃபரெண்டான ஒரு வந்து ஒரு மாண்டேட்டை மக்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி அப்படின்னு ரொம்ப டிஃபரெண்டான ஒரு பேட்டர்னை நம்ம பாக்குறோம். இது என்ன எதை உணர்த்துறதா நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. இன்றைக்குமே எப்பொழுதுமே நாம் வெற்றி பெற்று கொண்டே இருந்து விட முடியுமா? சச்சின் டெண்டுல்கர் ஒவ்வொரு மேட்சிலும் செஞ்சுரி அடிக்க முடியும்னா அது முடியாது. அதுபோலத்தான் வெற்றி என்பது வரும் போகும், ஆனால் நாம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், நாம் தொடர்ந்து மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்க வேண்டும், நாம் தொடர்ந்து மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் இந்த அற்புதமான வெற்றி. அதனால வெற்றி தோல்வி என்பது அரசியலும் சரி விளையாட்டிலும் சரி சகஜம்தான். நாம் அதை நாம் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை எப்படி வெற்றியாக்க வேண்டும் என்பதைத்தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலிருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் உணர்த்துகிறது. என்ன என்ன தோல்வியில இருந்தது, இப்ப என்ன செய்து அதை வெற்றியாக நீங்க மாற்றிருக்கிறீங்க? அங்கே நாம் சிறப்பாக தான் நான் சொன்னேன், அங்கே நாம் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், மகாராஷ்டிராவிலே தொழில் வளம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, அங்கு கட்டமைப்பை நாம் பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு அது வந்து புரியல. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இதுல மகாராஷ்டிராவில் வந்து விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது கால சூழ்நிலையினால பருவநிலை மாற்றம், அதே போல அதிக வெள்ளம், அதிக வறட்சி, இயற்கையினுடைய சீற்றத்தினால, இயற்கையினுடைய பிரச்சனைகள்னால அங்கு ஏற்படும் பொழுது நாம் அதை புரிந்து கொண்டு மக்களுக்கு தேவையானவற்றை பல திட்டங்களை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் அந்த விவசாயிகளுடைய மனத்திலையும் நாம் இடம் பிடிக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய 3 கிட்டத்தட்ட 1% அங்கு பொருளாதார அந்த நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து மகாராஷ்டிரா இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளணும். குறிப்பாக மும்பையில
மும்பை சென்று விட்டு நவி மும்பையாக இப்பொழுது மூன்றாவது மும்பை, தேர்டு மும்பை என்று சொல்லப்படுகிற ஒரு சிறந்த கட்டமைப்பை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 விழுக்காடு மும்பையில தான் செஞ்சிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீடுகள். அப்போ தொழில் வளர்ச்சி இதையெல்லாம் நாம் திட்டமிட்டு செய்த காரணம் எதனால் அங்கே தோற்றோம்? சரி, பாராளுமன்றத்தில் மக்கள் ஒரு விதமாக அங்கே வாக்களித்திருக்கிறார்கள், சரி, நாம வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் இதை எப்படி எதிர்கொள்வது, இதையெல்லாம் நாம் திட்டம் போட்டு செய்தது தான் அங்கே நாம் வெற்றி பெறுவதற்கான காரணம். முக்கியமா ஒரு திட்டம் சொல்லப்படுகிறது, அதுதான் வந்து அந்த லாட்லி பெஹன் யோஜனா. மாதம் 1500 ரூபாய் மகளிருக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். 2100 ரூபாய் இப்ப 2100 ரூபாய் இப்ப தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கீங்க, இனிமே அது செயல்படுத்தப்படும். ஆனா அது வந்து இப்ப அந்த திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துல நம்ம ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு மகளிர் உரிமை தொகை திட்டம். அப்ப அந்த திராவிட மாடலாக என்னென்ன பின்பற்றுறாங்களோ சமூக நல திட்டங்கள், அதுதான் வந்து ஒரு வெற்றியை வந்து மராட்டியம் என்று பார்த்தால் கூட திராவிடம் என்றாலே அது வந்து நிலப்பரப்பு தான். அப்படி பார்த்தால் மராட்டியம் கூட திராவிட நிலப்பரப்பு தான், அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இது போன்ற விஷயங்கள் வந்து ஏதோ திமுக தான் இங்க அறிமுகப்படுத்தின்றதெல்லாம் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம என்ன சொல்றோம்னா, இது முழுக்க முழுக்க மக்களை நேரடியாக சென்றடைய வேண்டும், இது வந்து நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும், யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு செல்ல வேண்டும், இதுல லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, இப்படிதான் நாம சொல்றோம். தவிர பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க, விதர்பா போன்ற பகுதிகள் எல்லாம் இதனால மிகுந்த பயனுற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பருவநிலை மாற்றம் என்பது மிக கொடூரமான ஒரு விஷயம், நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்கள், அரசாங்கம் அளிக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று அடைய வேண்டும். இதுல காப்பி அடிக்கிறது இங்க தமிழ்நாட்டிலிருந்து இவங்க அது 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 அந்த மாடல்ல செஞ்சாங்கன்றதுலாம் தவறானது. இங்க வந்து திராவிட மாடல் என்று சொன்னால் அது ஊழல் மாடல் தான், நாம ஊழல் செய்யலையே, அதனால மக்கள் அதற்குத்தான் வாக்களித்திருக்காங்க. இப்ப இந்த வெற்றிக்கு வந்து யார வந்து யாருக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா கூட்டணிக்குள்ள 3 கட்சிகள் இருக்கின்றன, பலருடைய உழைப்பு இந்த தேர்தலுக்குள்ள இருக்கு, அந்த கட்சிகளை தாண்டி வந்து பலருடைய உழைப்பு இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த கிரெடிட் அப்படிங்கிறது இப்ப யாரு? அப்படி ஒரு கூட்டணியினுடைய வெற்றி என்பது நாம் அப்படி சொல்லி சொல்ல முடியாது, யாரையும் தனிப்பட்ட முறையில் நாம் சொல்ல முடியாது. இந்த கூட்டணி வெற்றிக்கு அனைத்து கட்சிகளுமே, 3 கட்சிகளுமே அரும்பாடுபட்டிருக்கின்றன. பாஜக, அதே போல அஜித் பவாருடைய கட்சி, ஷிண்டே அவருடைய கட்சி, எல்லாமே நல்ல பாடுபட்டு, அதுவும் அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஆட்சி மக்களிடையே ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொள்ளாமல் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய சிறந்த ஆட்சியாக அமைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மும்பை நமது பொருளாதார தலைநகரமாக இருக்கிறது. அங்கு கடந்த 10 வருடங்கள்ல வந்திருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், முதலீடுகள், தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள், தனிமனித வருவாய் பெருக்கம், வசதி வாய்ப்புகள், கட்டமைப்புகள், இதையெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் கூட, ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த வெற்றிக்கு வந்து பாத்திரமாகிறார், இதற்கு காரணமாகிறார், அவரையும் சேர்த்துத்தான் நாம வந்து சொல்ல வேண்டும். இந்த வெற்றிக்கு காரணம் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமா, தேர்தல் அறிக்கையா, இல்ல வந்து அந்த ஆட்சி வந்து செயல்பட்ட விதமா, எதுக்கு முதல்ல நீங்க அந்த ரேட்டிங் கொடுக்கணும்? இல்ல, ஒரு ஒரு கலவையாகத்தான் சொல்ல வேண்டும். அதான் சொன்ன மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு கட்டமைப்பு திட்டங்கள், அதே போல மகாராஷ்டிர அரசினுடைய கட்டமைப்பு திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வியூகம், எல்லாமே ஒன்றுக்கொன்று சளைத்தவை இல்லை, எல்லாமே ஒரு லிங்க், ஒரு 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 சங்கிலி தொடர் போல கடந்த பல வருடங்களாக திட்டமிட்டு இதை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால இது குறிப்பிட்டு இதனால்தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்வது என்பது முறையாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். இப்ப அதே நேரத்துல வந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே பார்ட்டில இருந்து சஞ்சய் ரவுத் அவர்கள் சொல்றாரு, இந்த மக்கள் இது வந்து ஏற்கவே முடியாது, இது மக்கள் தீர்ப்பு அப்படின்றத நிச்சயமாவே ஏற்க முடியாது, இந்த வெற்றியவே ஏற்க முடியாது. ஏன்னா எப்படி வந்து வந்து ஷிண்டே அவர்கள் நிறுத்திய அத்தனை வேட்பாளர்களும் எப்படி ஜெயிப்பாங்க, ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் நிறுத்தினவர்கள் எத்தனை பேரும் எப்படி ஜெயிப்பாங்க, அஜித் பவார் மேல அவ்வளவு கோவம் இருந்தது, எப்படி வந்து அவங்க கட்சி வந்து ஜெயிக்கும், இதுல என்னமோ இருக்கு, என்னமோ சந்தேகம் இருக்கு அப்படின்றத அவர் என்ன செய்ய முடியும். ஷியாமலா வந்து
இவங்க மின்னணு வாக்கு இயந்திரத்தை குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஏதாவது ஒரு காரணம் மீண்டும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இதை சொல்கிறார்கள். ஆனால் நம்ம கொஞ்சம் சீரியஸா பிஜேபி அப்படிலாம் இல்லாத நம்ம பார்த்தோம் என்றால், கிட்டத்தட்ட கடந்த முறை எவ்வளவு வாக்கு விழுக்காடு ஒவ்வொரு கட்சியும் பெற்றிருக்கிறதோ கிட்டத்தட்ட அதே விழுக்காட்டை தான் பெற்றிருக்கிறோம். பிஜேபி ஆனாலும் சரி, அதே மாதிரி நீங்க தேசியவாத காங்கிரஸ் எடுத்துக்கொண்டால் பாதி பாதி வாக்குகளை அவர்கள் பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சிவசேனா அவர்களும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். நீங்க நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறேன் அந்த மாதிரி. அது மாதிரி இங்க வந்து ஏதும் ஒரு மாய மந்திரம் எல்லாம் ஒன்றும் நடைபெறவில்லை. நம்முடைய அமைப்பு என்ன சொல்கிறது என்றால், யார் அதிக இடங்களை பெறுகிறார்கள், யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். இது சிஸ்டம். அதனால காங்கிரஸ் ஜெயிக்கும் பொழுது அந்த சிஸ்டம் சரி, காங்கிரஸ் தோக்கும் போது தவறு என்று சொல்வது என்னை பொறுத்தவரை தவறானது. ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட் சிஸ்டம் தான் நம்முடைய சிஸ்டம், இந்த அமைப்பு. அதனால நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது இந்த அமைப்புக்குள்ள சட்ட ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுல யாராவது வந்து இது போன்று சொன்னார்கள் என்றால், அதாவது எங்களுக்கு இது எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல, ஏதோ பட்டாங்க, இப்ப காங்கிரஸ்ல சொன்னாங்க பயங்கரமா சூடு வச்சுட்டாங்க, அப்ப ஜார்க்கண்ட்ல யார் சூடு வச்சது, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால நீங்க ஒரு ஜனநாயகம் என்பது நாங்கள் 400 இடங்களை எதிர்பார்த்தோம், ஆனால் 300 இடங்கள் தான் கிடைத்தது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. சரி, மக்கள் இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு. உடனே ஒரு கேள்வி, அப்ப நீங்க தோத்தீங்களே இப்ப ஜெயிச்சீங்களா, 50 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க, ஏன் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க? காரணம் என்னவென்றால், நான் காங்கிரஸ் வராவிட்டாலும் கூட பரவாயில்லை, பிஜேபி வரக்கூடாது என்ற அந்த மோசமான எண்ணம், அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும், அடுத்தவர்கள் வரக்கூடாது என்ற தீய எண்ணம், அதனால யாரையெல்லாம் இவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தாங்களோ அவர்களுடன் சேர்ந்து கூட்டு, இதுதான் பிரச்சனை காங்கிரஸுக்கு. அதனாலதான் காங்கிரஸ் தனக்கு தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல ஒட்டு மொத்தமாக ஓட்டு, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும், அதாவது சிறுபான்மை என்று அவர் சொல்கிறார்கள், அவர்கள் ஒட்டு மொத்தமாக மத ரீதியாக வாக்களிப்பதனால அவர்களை தாஜா செய்வது, அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், இதை இவர்கள் முன்னெடுத்ததும் கூட மதவாத அரசியல், அதைத்தான் மதவாத அரசியல் என்று நாம் சொல்கிறோம். அதனால காங்கிரஸ் தோற்றதற்கு காரணம் மதவாத அரசியலும் வெறுப்பு அரசியலும். இத ரெண்டு விஷயம் சொல்றீங்க, இதை தாண்டி பிரச்சாரம், அவர்களுடைய பிரச்சாரம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்னென்ன விஷயங்களை முன்வைச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே விஷயங்களைத்தான் சட்டப்பேரவை தேர்தலையும் முன் வச்சிருக்காங்க. ஆனா அதுல எடுபட்ட விஷயம், மக்கள் ஏற்றுக்கொண்ட விஷயம், இதுல அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன, அது என்ன ஃபேக்டர் அங்க ஒர்க் ஆயிருக்கு? பாராளுமன்ற தேர்தல் என்பது அந்த டோட்டல் சிஸ்டமே வேற, நீங்க அதை இதை கம்பேர் பண்ணவே முடியாது, டெஃபினட்டா செய்ய முடியாது. அன்றைக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், இன்றைக்கு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு வியூகம் நாம் முகித்தோம், மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரு நாம் ஒன்றும் பாராளுமன்றத்துல கூட பெரிய தோல்வியில ஒன்றும் சந்திக்கவில்லை. அந்த அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு மக்கள் சரி, அதுதான் சொல்றேன், இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு, நாம மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் விஷயமே. இப்போ நாம வந்து மக்கள் இவ்வளவு வாக்களித்திருக்கிறார்கள், இவ்வளவு இடங்களை கொடுத்திருக்கிறார்கள், நாம வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள, முதல்ல அந்த புழக்கம் வரணும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஜார்க்கண்ட்ல நாங்கள் வந்து கடந்த தேர்தலை விட 2 இடங்கள் அதிகமாக பெற்றிருக்கிறோம். ஜார்க்கண்ட்ல கடந்த தேர்தலில் எவ்வளவு விழுக்காடு பெற்றோமோ அதே விழுக்காடு பெற்றிருக்கிறோம். ஜார்க்கண்ட்ல எனக்கு தெரிந்து இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி நாங்கள் தான் முதல் பெரிய கட்சி, அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இது மாதிரி பல விஷயங்களை சொல்ல. ஆனாலும் தோற்றது தோற்றது தான், அங்கு ஆட்சி அமைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தோல்விதான், அதை ஏத்துக்கணும். அந்த அந்த பக்குவம் இல்லை என்று சொன்னால் இது ஜனநாயகம் இல்லை. அதனால இங்க ஏதோ பெருசா வந்து எப்படி ஜெயிச்சாங்க, இவிஎம்ல எதனா பண்ணிட்டாங்களான்னா அப்படிலாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். ஒன்றும் பெரிய அளவு வித்தியாசம் வந்து வாக்கு சதவீதத்தில் இல்லை. உங்களுடைய கட்சிகளை நீங்கள் ஒழுங்காக வைத்திருக்கவில்லை. நீங்கள் உங்களால் ஒரு கட்சியை, ஏனென்றால் கடந்த முறை மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்து பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். முதுகிலே குத்தியவர்களோடு கூட்டணி வைத்து மக்களுக்கு, மகாராஷ்டிர மக்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் கட்சி. அந்த துரோகத்தை மக்கள் மறக்கவில்லை. அதனால்தான் அவர்களை இப்படி ஒரு சம்மட் எழுதி எடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன்.
இப்ப அதே நேரத்துல இப்ப மகாராஷ்டிரால இப்ப முதலமைச்சர் யார் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி சுத்தி வர்றதை பார்க்கிறோம். வந்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய மகன் ஸ்ரீகாந்த் ஷிண்டே வந்து எங்க அப்பா இருக்கிறது தான் சிஎம் இருக்கிறது ஓகே அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது. அஜித் பவாரோட ஒய்ஃப் வந்து அவரை பேக்கப் பண்றத பார்க்க முடிகிறது. வந்து பிஜேபி வந்து அங்க மகாராஷ்டிர பிஜேபி தரப்புல இருந்து தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் தான் நாங்க எங்களுடைய தலைமை தான் கூட்டணி ஆட்சி எங்களுடைய தலைமையில நடக்கும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாங்க. இது ஒரு பெரிய சிக்கல். இன்னைக்கு நான் மகாராஷ்டிரில இருந்து நான் ஒரு எம்எல்ஏ இருந்தா என் பையன் என் ஒய்ஃபு கூட நான் முதல்வர் ஆகணும்பாங்க. இதெல்லாம் அரசியல் அவங்கவுங்களுக்கு ஆசை தானே, அது வேற. அதனால ஒரு கட்சி முடிவு செய்யும் யார் அடுத்த முதல்வர் என்று. இந்த மூன்று கூட்டணியும் சேர்ந்து முடிவு செய்யும், மூன்று கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்யும் என்று பட்னாவிஸ் அவர்கள் தேர்தலுக்கு முன்னரும் சரி தேர்தலுக்கு பின்னாலும் சரி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அஜித் பவார் ஒய்ஃப் சொன்னாங்கன்னா அது அவங்களோட ஆசையை வெளிப்படுத்தும், தவறே கிடையாது, தாராளமா சொல்லட்டும். அதே மாதிரி ஷிண்டேவோட பையன் சொன்னாருன்னா அவன் பையனுக்கு ஆசை இருக்கக்கூடாதா, எங்க அப்பா வந்து முதல்வராங்க ஆகட்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஜனநாயகம் என்பது என்ன, எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவாங்க. இதைத்தான் ஷிண்டே அவர்களும் அஜித் பவார் அவர்களும் பட்னவிஸ் அவர்களும் சொல்லி இருக்கிறார், எங்களுடைய கட்சி தலைவர்களும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இதுல நமக்கு என்ன பிரச்சனைனா, சரி ஜெயிச்சுட்டாங்க பிஜேபி 225 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிட்டாங்க, அடுத்த பிரச்சனை என்ன, பரபரப்பா ஊடகத்துல பேசணும்னா என்ன, இன்னும் 2 நாள் டைம் போகணுமே அப்படின்னா, சரி நம்ம முதலமைச்சரையா பிரச்சனையா அது அது அப்படின்னு சொல்லி பயங்கரமா இப்படி அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நாளைக்கு ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 2-3 நாளுக்குள்ள அங்கே ஆட்சி அமைச்சாகணும். ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லபடி அங்கே ஆட்சி அமைய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இன்னும் ஒரு வாரத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க ஊடகங்கள்ல. அதனால இதையெல்லாம் நாம வந்து பெருமைப்படுத்துவதே இல்லை. இந்த கவுண்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருந்ததா பிஜேபிக்கு இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு? இல்ல நான் வந்து அதான் முதல்ல சொன்னேன், நான் 175 இடங்கள் நாம் பெறுவோம் என்று நினைத்திருந்தேன் உறுதியாக. ஆனால் 225 இடங்கள் என்பது நானும் நினைக்கவில்லை. ஆனால் அங்க அதான் சொன்னேன், அங்க அங்க வந்து ஓட்டிங்கினுடைய டிஃபரன்ஸை பார்க்கணும், எந்தெந்த ஏரியாவில் எப்படி ஃபேர் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம்னு பார்த்தோம்னா நாம இது எதிர்பார்த்த ஒரு வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா நேற்றுக்கு சாயங்காலத்துல இருந்தே ஹோட்டல் புக் பண்றாங்க, வந்து ரெசார்ட் புக் பண்றாங்க, எல்லாரும் சுயேட்சை வேட்பாளர்களோட எல்லாரும் பேச்சு நடத்துறாங்க, வந்து 2 கூட்டணியில இருந்துமே பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிவர தொடங்கிடுது. வந்து பிஜேபினாவே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டீங்களோ, இப்ப தேர்தல் முடிவுனாவே எல்லாரும் எப்படி ஜெயிச்ச வேட்பாளர்களை வந்து பாதுகாக்கிறதுன்ற அளவுக்கு ஒரு அப்படியெல்லாம் நீங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமையோ அந்த மாதிரியான தேவையோ பாஜகவுக்கு எப்பொழுதுமே எழுந்ததில்லை, இனியும் எழாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்ல நாம நம்பிக்கை வைப்பதில்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. இப்படி யாராவது பேசியிருந்தாங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த இன்னும் 2 நாளும் எப்படி பொழுது போகணும் அப்படின்னா, நேத்து ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தேர்தலுக்கு அப்புறமா 2 நாள் அமைதியா இருந்துச்சு, அந்த நாட்டில் ஏதோ ஒரு பரபரப்பா பேசணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர ஹோட்டல்ல ரிசார்ட் எல்லாம் எதுக்கு புக் பண்ண அவசியமே இல்லை. இப்ப இதே நேரத்துல இங்க வந்து கிட்டத்தட்ட 1.5% வந்து வாக்குப்பதிவு வந்து ரொம்ப ஹையஸ்டா இருந்திருக்கு 30 வருடங்கள்ல மகாராஷ்டிரால. ஜார்க்கண்ட்லயும் பார்த்தாக்க கிட்டத்தட்ட 71% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு, அதுவுமே ஹையஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க முதல் தடவையா. அப்படி இருக்கும்பொழுது இந்த சைடு வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து மகா யுத்தி கூட்டணிக்கு வந்து ஒரு இது வந்து அட்வான்டேஜ் கொடுத்திருக்கு, ஆனா அங்க என்டிஏவுக்கு அது கொஞ்சம் பின்னடைவை கொடுத்திருக்கிறது. ரெண்டுமே 1% ஏன்னா இங்க வந்து என்னை பொறுத்தவரை சியாமலா 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்று விரும்புவன், எல்லாருமே அப்படிதான் விரும்புறோம், தேர்தல் ஆணையம் அதான் விரும்புது, நீங்களும் அப்படிதான் விரும்புவீங்க. அதனால அதற்கும் இதற்கும் ஒரு பெரிய ஒரு இது வந்து ஒரு ஜென்ரல் சைக்காலஜி, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. சில சமயங்கள் சில இடங்கள்ல அதிக வாக்கு விழுந்தால் ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்திருக்கும் என்று நினைக்கலாம், அது அவர்களுடைய தேர்தல் யுத்தியை பொறுத்து அவர்கள் எப்படி வியூகம் கொடுத்தார்களோ அதை பொறுத்து இருக்கு. சில சமயங்கள்ல வாக்கு சதவீதம் குறைஞ்சு போச்சு, மக்கள் யாரும் அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை அதனால ஓட்டு போடல அப்படின்னு பாக்க, அதனால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் மகாராஷ்டிராலும் ஜார்க்கண்ட்லயும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல மகாராஷ்டிரால அதிக கவனம் செலுத்தி கொஞ்சம் ஜார்க்கண்ட்ல அந்த வியூகம் வகுக்கிறதுல கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கிறதா நீங்க? அப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, கண்டிப்பா கிடையாது. அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அங்கங்கு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு அந்தந்த லோக்கல் ப்ராப்ளம், உள்ளூர் பிரச்சனைகள் தான் எல்லாமே. அதனால அந்த மாதிரி நான் நினைக்கல. ஈக்குவலா அந்த மாநிலத்திற்கு ஏற்ற வகையில பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இல்ல ஜார்க்கண்ட் வரும்பொழுது ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் அங்க எடுபடலையோ? ஊழல் குற்றச்சாட்டு எடுபடவில்லையா அப்படின்னு சொன்னா, அங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டையும் அதே போல அங்க அங்க வெளி வெளிநாட்டிலிருந்து வங்காளதேசத்திலிருந்து வந்த ஊடுருவல்காரர்களை பற்றியும் தான் பெருசா நம்ம பேசணும். ஆனால் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நம்ம என்னென்ன வெயிட் பண்ணிப்பாங்க. எங்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து அங்கு குறையவில்லை, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் அதிகரித்திருக்கிறது என்றே சொல்லலாம். கடந்த தேர்தலை விட நாம் போட்டி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி வாக்கு சதவீதமும் கிட்டத்தட்ட அதே சதவீதம் தான் வாங்கியிருக்கிறோம். சீட்டும் ஒன்று ரெண்டு சீட் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வந்து அங்கே வாக்கு சதவீதமோ அல்லது இடங்களோ இழப்பு ஏற்படவில்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கணும். தவிர அவர்களுடைய கூட்டணி ரொம்ப வலுவான கூட்டணி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பீகார்லேருந்து பிரிந்த ஒரு மாநிலம், அங்கே வந்து லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சி இருக்கிறது. அதே போல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ் எல்லாமே ஒரு வலுவான கூட்டணி கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்ப அதே நேரத்துல மகாராஷ்டிரால இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கிறோம், எதிர்கட்சி தலைவராக யார் இருக்கக்கூடும்ன்ற மாதிரி ஒண்ணுமே ஒரு கிளியரா இல்ல. யாருக்குமே அந்த அளவுக்கான ஒரு வந்து ஒரு இப்ப முன்னணி நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது அந்த மூன்று கட்சிகளுக்குமே அதுக்கான ஒரு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பே அங்க இல்லாத ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அது அது என்ன செய்ய முடியும், மக்கள் அப்படி வாக்களித்திருக்கிறார் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க ஏற்கனவே 2014 பார்த்தோம், அந்த மாதிரி தானே பாராளுமன்றத்திலே அப்படிதானே இருந்துச்சு. அது என்ன செய்ய முடியும், மக்கள் விரும்பவில்லை. எதிர்கட்சி ஆக்குவதற்கு கூட அவர்கள் தகுதி இல்லை என்று நினைத்தால் நாம் என்ன செய்ய முடியும்? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, நான் வெற்றி பெற்றேன், அவர்கள் தோல்வி பெற்றார்கள், எதிர்கட்சி தலைவராவதற்கு கூட மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்ம இருந்துட்டு போக வேண்டியதுதான். அதே நேரத்துல சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களும் நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 48 தொகுதிகள்ல உத்தரப்பிரதேசத்துல 6 இடங்கள்ல, அதுவும் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கக்கூடிய 6 இடங்கள்ல வந்து பிஜேபி வந்து முன்னணியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அதை எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா அப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் ஒரு சிறிய ஒரு பின்னடைவை சரிவை கொடுத்தாங்க பிஜேபிக்கு. ஆனா இப்ப சட்டப்பேரவைன்னு வரும்பொழுது கரெக்டா அந்த இதுல போகுது. இது என்ன மாதிரியான? ஒவ்வொரு தேர்தலும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும் சியாமலா, நம்ம அதை வந்து பார்க்க முடியாது. இஸ்லாமியர்கள் வந்து இந்த இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாரதிய ஜனதா கட்சி மீதான வன்மத்தை எதிர்கட்சிகள் வந்து இஸ்லாமியர்களிடத்துல விதைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வேற மதமோ ஜாதியோ பேசுற மன்னா இல்லை. அதனால இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால், இதனால் வரை கடந்த 10 வருடங்களாக இஸ்லாமியர்களாக அல்ல, கிறிஸ்தவர்களாக அல்ல, இந்துக்களாக அல்ல, இந்தியர்களாக பார்த்து நம்முடைய மக்கள் நலத்திட்டங்களை நாம் அது வந்து அனைவருக்கும் வீடு திட்டமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் குடிநீராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் மின்சாரமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் வங்கி கணக்காக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் காப்பீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே அனைவருக்கும் 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 தான் சொல்றோமே தவிர குறிப்பிட்ட மதத்தை நாம் சொல்லவில்லை. இதை இஸ்லாமிய மக்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் கர்நாடகால 3 தொகுதிகளிலுமே இடைத்தேர்தல்ல வந்து வெற்றி பெறல, அவங்க கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் வந்து அந்த அந்த சைடா என்ன காரணம், ஏன் வந்து குமாரசாமி அவர்களை முன்னிறுத்திய காரணமா, என்ன காரணமாக இருக்கக்கூடும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லாமே லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக மக்கள் வந்து அங்கே மறுபடியும் உங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது, அதனால் வரலாம் கூட நினச்சிருக்கலாம். ஸோ இதில் அதுதான் பல பல காரணங்கள் அங்கே இருக்கலாம். அதனால் அசம்பிளி தேர்தலுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் பிஜேபியும் கூட பல இடங்களில் நாம் ஜெயித்திருக்கிறோம். பீகாரில் கூட நாம் ஜெயித்திருக்கிறோம். அதே மாதிரி ராஜஸ்தானில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். பல இடங்களில் இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு. குஜராத்தில் ஒரு தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது. இதெல்லாம் எது காமிக்குதுன்னு சொன்னால், இவங்க யாருமே இந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி எது கெடுத்தாலும் குஜராத் குஜராத்ன்றாங்க. அந்த குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு
இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்குதுன்னு சொன்னா ஜனநாயக ரீதியாக இந்த நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. செலக்டிவா செய்யுதுன்னு தான் சொல்றாங்க, செலக்டிவா செய்யறாங்க. பிஜேபிக்கு மகாராஷ்டிரா முக்கியம், அதனால அங்க செலக்டிவா இருக்காங்க. ஜார்க்கண்ட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு இல்லம்மா, என்ன செய்யறாங்க அதான் நான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்போ இந்த 225 தொகுதி அல்லது அதற்கு மேலான தொகுதிகளில் வந்து 80% ஓட்டு பிஜேபிக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா எப்படிரா 80% ஓட்டு விழுவோம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கம் போல அந்த 35-36% போன முறை என்ன பண்றோம் அதே தான் வந்திருக்குது. அப்போ இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே வந்து சீட்டின் அடிப்படையில் தான் நாம் வந்து நம்ம எவ்வளோ ஓட்டு வாங்குறோம், யார் அதிகமாக வாக்குகளை பெறுகிறார்கள். 50.1% ஓட்டு வாங்கியவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார், 49.5% வாங்கியிருந்தா கூட தோல்விதான். ஸோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இது வந்து ஆன் வாட் பேசிஸ், எதன் அடிப்படையில் இதில் வந்து பிரச்சனை நடந்திருக்கிறது, ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, எதன் அடிப்படையில்? அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடாது. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்கிற காரணத்தினாலேயே எதிராளி வந்து தவறு செய்து விட்டார் என்று சொல்வது உண்மையிலேயே அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னமும் கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள்னு வரும்பொழுது கொஞ்சம் ஒரு சிறிய ஒரு பின்னடைவு, கொஞ்சம் வெற்றி பெற முடியாத நிலை தான் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அது என்ன இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்ல மெயின் தேர்தலா இருந்தாலும் சரி, இன்னமும் அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்கா? ஏன்னா இப்ப கேரளா வயநாடுல கூட பாத்தீங்கன்னா அவங்க நின்ன இடத்துலயே திரும்பியும் அவங்க பிரியங்கா அவங்க நிக்கிறாங்க, 2,00,000-3,00,000 வந்து இப்ப வாக்குகள் முன்னிலையில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது தொடர் வெற்றி, அதாவது நிக்கிறாங்க அந்த தொகுதியை ராஜினாமாவே பண்றாங்க, அப்ப கூட மக்கள் திரும்பியும் அவர்களுக்கே வாக்களிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்கிறோம். அதை எப்படி இப்போ நான் உண்மையிலே சொல்றேன், பிரியங்கா வாத்ரா வந்து அங்க வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியை இழுத்துட்டு மூடிட்டு போயிடலாம் இல்லையா? அவ்வளவு பணபலம், அவ்வளவு ஆட்பலம், அங்கே வந்து இவ்வளவு பெரிய ஒரு இதை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணாங்கன்னு சொன்னா இது எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேள்வி கேட்டாக்கா, அப்பனா அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி மீது எவ்வளவு அவநம்பிக்கை இருக்குது பாருங்க. பிரியங்கா காந்தி வாத்ரா மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை தோற்க முடியும்னு சொன்னா காங்கிரஸ் மீது அவ்வளவு அவநம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தவிர தென்னிந்தியாவில் நீங்க சொன்னது போல அப்படி ஒன்றும் நம்ம வீக்கா இல்லை. கர்நாடகாவில் நாங்கள் வந்து பலமுறை ஆண்டிருக்கிறோம், மிகப்பெரிய கட்சியாக இருக்கிறோம். ஹைதராபாத் தெலுங்கானாவில் நாங்கள் தான் வந்து அப்போசிஷன்னு புரிஞ்சுங்க எதிர்கட்சி. ஆந்திராவில் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி இருக்கிறது, எங்களுடைய ஆட்சி, நாங்கள் பங்கு பெறுகிற கூட்டணி ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் எங்கள் கவர்மெண்ட் பிஜேபி இஸ் அ பார்ட் ஆஃப் ஆந்திராஸ் கவர்மெண்ட். அண்டு பாண்டிச்சேரியில் எங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளாவிலையும் தமிழகத்திலையும் தான் எங்கள் ஆட்சி இல்லை, எங்களோட எதிர்கட்சியாக நாங்கள் இல்லை. அது காரணம் என்னன்னு சொன்னால் டிப்பிக்கல், இங்கே வந்து இரண்டு கட்சிகள் மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கின்றன. வேறு எந்த கட்சி இங்கே பெரிய கட்சியாக இருக்கு சொல்லுங்கள்? பிஜேபி வரல, பிஜேபி வரல, வேறு எந்த கட்சி வந்துச்சு? ஆனால் கடந்த 50 வருடங்களில் ஒரு கட்சி 10 விழுக்காட்டை தாண்டி வாக்கை பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அது பிஜேபி தான். இந்த கூட்டணியெல்லாம் இல்லாமல் அதிமுகவிலையோ திமுகவிலையோ இல்லாமல் 10 விழுக்காட்டுக்கு அதிகமாக 12% வாக்குகளை நாங்கள் கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் தமிழகத்தில் பாஜக எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கேரளாவில் தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ், அங்கேயும் வந்து கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இருக்கிறாங்க, மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்காங்கன்னா நீங்க கேரளாவில் போய் கேளுங்க. காங்கிரஸ்காரங்க கம்யூனிஸ்டை எவ்வளவு கேவலமாக திட்டுவாங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸை எப்படியெல்லாம் மோசமாக பேசுவாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நான் நீயும் ஒன்றுன்னு பேசுறதெல்லாம் பயங்கர தமாஷா இருக்கும். தவிர கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரு கட்சி. எனக்கு இன்னைக்கு உண்மையிலேயே மகாராஷ்டிரா ஜார்க்கண்டினுடைய ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, அங்க சிபிஐ வந்து பயங்கர போட்டி யாருக்கும், சிபிஎம்முக்கு சிபிஐக்கும், சிபிஐ 0.22 விழுக்காடு ஜார்க்கண்டிலும், 0.21 விழுக்காடு சிபிஎம் ஜார்க்கண்டிலும். அதே போல சிபிஐ மகாராஷ்டிரால 0.02%, சிபிஎம் 0.33%. நான் ஏன் இது சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க சாயந்தரம் பாருங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு எப்படி பேசுவாங்கன்னு பாருங்க, அப்படி இப்படி ஆஹா அப்படின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டெல்லாம் ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாலும் கூட இப்படி பேசி பேசியே அவங்களும் வீணா போனாங்க,
அதை நோக்கித்தான் காங்கிரசும் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி கேரளாவில் ஒரு நாள் மிகப்பெரிய ஆட்சியில் வந்து நாங்கள் உட்கார போகிறோம். இதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் 2026 எங்கள் கூட்டணி ஆட்சின்னு ஏற்கனவே நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம். அதனால தென்னிந்தியாவிலும் பாஜகவினுடைய கொடி உயர உயர பறக்க போகிறது. இப்ப அதே நேரத்துல நம்ம வந்து மராத்வாடாவில மராத்தாவோட இடஒதுக்கீடு பிரச்சனை வந்து ஒரு பெரிய பூதாகாரமா இருந்துச்சு. இந்த சைடு விதர்பா பக்கம் பார்த்தோம்னா விவசாயிகளுடைய பிரச்சனை, அவர்களுடைய வந்து குறைந்தபட்ச ஆதார விலையை வைத்து அவர்கள் வந்து தொடர்ந்து இருந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த அந்த ஏரியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது மகாயுத்தி கூட்டணிக்கு. அப்ப வந்து அவர்களுக்கான அந்த அவங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது 7000 ரூபாய் சொல்றாங்க இந்த கூட்டணி மகா விகாஸ் அகாடி. அப்ப இந்த சைடுல இருந்து அந்த மாதிரி எதுவும் வாக்குறுதிகள் அவ்வளவு சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஃபட்னவிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு 2013 அவங்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. விவசாயிகளுக்கு வருமானம் ரெட்டிப்புங்கிறது பிஜேபியோடைய 2014 இருந்தே சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகனாக நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம 2024 வந்தும் நம்ம இதுக்கு போராட வேண்டிய நிலைமையிலேயே தானே இருக்கோம் நம்ம. அப்போ இந்த நிலை வந்து மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த மாதிரி நீங்க விதர்பால கவலைப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்காது இல்லையா? இல்ல சாமலா, இங்க நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு இது விவசாயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது இயற்கை சூழ்நிலை காரணமாகத்தான் உங்களுக்கு வந்து விவசாயத்துல பிரச்சனை வருது. விளைச்சலை அறுவடையே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அதை தீர்ப்பதற்கு என்ன செய்தோம்? விவசாயிகளுடைய பிரச்சனையை ஏதாவது தீர்க்கணும் என்றால், ஒன்று மழையை நாம் வந்து கொண்டு வர முடியாது, அல்லது வெயிலை நிறுத்த முடியாது. அப்போ இந்த வறட்சி பிளஸ் வெள்ளம் இது ரெண்டுத்தையும் நாம் வந்து மழை இது ரெண்டுத்தையும் வந்து நாமே நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் அதற்கு தீர்வாக என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே தான் வந்து மக்கள் இதற்காக இந்த ஆளும் பாஜக அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை ஆதரித்திருக்கிறார்கள். அதை சமாளிப்பதற்கு உண்டான பல்வேறு விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். மக்கள் அந்த வறட்சி அல்லது வெள்ளத்திலிருந்து அவர்கள் அந்த பணியாற்ற முடியாத வருவாய் ஈட்ட முடியாத சூழ்நிலையில அரசாங்கம் அவர்களுக்கு துணையாக இருந்திருக்கிறது, அதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதே போல மரத்தாபாடா சொன்னீங்க, ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்கலாம், நான் இல்லை என்றெல்லாம் மறக்கவில்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அரசு ஜாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் உழைத்திருக்கிறது என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, இப்போ நம்முடைய ஜாதியால் கட்டமைக்கப்பட்ட நாடாகத்தான் இருக்கிறோம். அதனால தான் வந்து பின்தங்கிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு, அதன் மூலம் கல்வி வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால், அது பாஜகவினுடைய முன்னேற்ற அரசியல், வளர்ச்சி அரசியல், அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அங்கு பிரதிபலித்தது. இன்னும் அதாவது இனி அடுத்தடுத்த தேர்தல்கள் இன்னும் வர இருக்கு. அடுத்த ஆண்டும் நிறைய தேர்தல்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 5 மாநில தேர்தல்கள் பெண்டிங் இருக்கு. வந்து பிஜேபி அதுலயும் இதே இந்த வெற்றி இத முகத்தை தொடருமா இல்ல எப்படி அதெல்லாம் பார்க்கறீங்க? இன்னும் அதுக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் திரும்பியும் வியூகங்கள் இருக்க வகுக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல இந்த இங்க என்ன பின்பற்றணுமோ இப்படியே ஃபாலோ பண்ணாக்கா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தோணுதா, எப்படி பாக்கலாம்? என்ன விஷயம்னா, வரக்கூடிய எல்லா தேர்தலையும் ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா எந்த எல்லா தேர்தலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை, அதற்கான விவகங்களை வகுப்போம். அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய, ஒரு அரசியல்வாதியினுடைய இலக்காக, கோலா இருக்க முடியும். ஆனால் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா, தேவைப்படும் போது எலெக்ஷன் வைக்கிறாங்க, இது அன்னைக்கே வச்சிருக்கலாம், இப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு தான் சொல்றோம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வாங்க எல்லாரும் ஒரே டைம்ல பாராளுமன்றத்தில். இல்ல உண்மையிலே இந்த தேர்தல் மகாராஷ்டிர தேர்தல், அது வந்து ஏற்கனவே நடந்த ஹரியானா ஜம்மு காஷ்மீரோட வைத்திருந்தால் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? இல்ல நாங்க என்ன செய்ய முடியுங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்றது அதானே கேட்க முடியும். தேர்தல் ஆணையம் நீங்க சொல்றதான் கேக்குறாங்கன்றது தானே குற்றச்சாட்டு? அது குற்றச்சாட்டு யார வேணாலும் சொல்லலாம் சாமிலா, அது வேற விஷயம். ஆனால் எதனால இதை தள்ளி வைத்தார்கள் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கும். இப்ப இன்னைக்கு கூட சொல்றாங்க 3% 4% ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு, திடீர்னு இப்படி வந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஏதேனும் தவறு நடந்திருந்தால், இந்த நாடு ஜனநாயக நாடு, இந்த நாடு அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற நாடு,
ஆனா யாரும் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, நீங்க வேணா பாருங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சும்மா மீடியா இருக்குது, இப்ப நிறைய மீடியா உருவாயிடுச்சு, யார் வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசுறாங்களே தவிர அதெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து ஜனநாயக ரீதியில நடைபெறுகிற தேர்தல்கள் நடைபெறுகிறது, இந்த கடந்த 10 வருடங்களாக ஒரு சிறு அப்பொழுக்கு இல்லாமல் நடைபெற்று வருகிறது. இல்லைன்னு சொன்னா தாங்க ஜெயிச்சா இப்ப தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ஜெயிச்சது, யாராவது இங்க வாய திறந்தாங்களா இந்த வாக்கு இயந்திரங்கள் சரியில்லைன்னு சொல்லி? யாருமே வாய திறக்கல, ஏன் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சூடு வச்சுட்டாங்கன்றது ஒருத்தர், இன்னைக்கு ஒரு காங்கிரஸ் பிரமுகர் வந்து சூடு வச்சுட்டாங்கன்றாரு. என்ன சூடு வைப்பாங்க என்னன்னு தெரியலையே, சூடு வச்சுட்டாங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரியும், ஏதோ சொல்றேன். அதாவது எதையாவது பேசணும்னா என்னையா சொல்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. இல்ல ஆட்டோ மீட்டருக்கு சூடு வைக்கிறாங்க, இங்க சூடு வச்சுட்டாங்க, என்னென்னலாம் பேசுறாங்க. அப்ப ஜார்க்கண்ட்ல யார் சூடு வச்சது? இது ஏன் சொல்ல வரேன்னா, தோல்வி இருப்பவர்கள் என்னைக்கு நாங்கள் தோல்வி விட்டுறோம், ஆமாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அடுத்த முறை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் உறுதியாக திட்டமிடுவோம்னு சொல்றவங்க தான் ஜெயிக்க முடியும், அரசியல நிக்க முடியும். காங்கிரஸ் கட்சி நாசமாய் போனதற்கு காரணம் பிஜேபி வந்துடக்கூடாது. நான் காங்கிரஸ் வரணும்னு அவங்க நினைக்கவே இல்லை, ஏன்னா அவங்க அவங்க வந்து வீக் ஆயிட்டாங்க, என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட சண்டை போடுவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு தொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அவனை அரவிந்த் கெஜ்ரிவாலோட கூட்டணி வச்சுக்கணும், மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? அதே மாதிரி அந்த பக்கம் பஞ்சாப் போனீங்கனாலும் அதே தான் கதை. ஒவ்வொரு ஊர்லயும் இப்படியே செஞ்சு செஞ்சு குட்டிச்சவராக்கி அவர்களும் குட்டிச்சவராகி விட்டாங்க, இதுதான் பிரச்சனையே. இல்ல ஒரு ஒப்புகை சீட்டை என்னன்னு கேக்குறாங்க, அது கூட தேர்தல் ஆணையம் வந்து மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துலதானே ஒரு பெரிய சந்தேகம் தொடர்ந்து வருது, என கூடவே விழுகுது அந்த ஒப்புகை சீட்டு, அதை கவுண்ட் பண்ணலாமே தொடர்ந்து இருந்துட்டு தானே. ஷாமலா, நம்ம நாட்டுல ஹையஸ்ட் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், ஒத்துக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றத்துல இதெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு முறையும் போய் உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக தீர்ப்பளித்து படிங்க. ஒவ்வொரு முறையும் இதே பேசிட்டு இருக்காங்க. ஒப்புகை சீட்டை என்னன்னா, ஒப்புகை சீட்டே தேவையில்லை, அப்ப வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வேணாமே. இல்ல கோர்ட்டும் அதை என்ன சொல்லும் பொழுது தேர்தல் ஆணையம் தானே அதை மறுக்கிறாங்க, அவ்வளவு முடியாதுன்ற சாத்தியம் இல்லன்றத மறுக்கிறாங்க. தேவையில்லை, கோர்ட் அதை ஏத்துக்குது இல்ல, கோர்ட்டா அதெல்லாம் இல்ல, நீ பண்ணுதான் அவனும் சொல்லி கோர்ட் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நாம் செய்கிறோம். சரி, ஆர்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா பாக்காதீங்க. கோர்ட்டுல ஒரு அரசாங்கமோ அல்லது தேர்தல் ஆணையமோ ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதை முடிவு செய்வது நீதிமன்றம் தான், ஆம் இல்லை என்று சொல்வது நீதிமன்றம் தான். அதனால இதை ஒப்புகை சீட்டு என்பது அட் ரேண்டம், இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிவெடுக்கப்பட்ட விஷயம், அட் ரேண்டமா எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம், நீங்க ஒப்புகை சீட்டு, அது அதுக்கு பதிலாக நம்ம வந்து பழையபடி வாக்கு சீட்டுக்கே போயிடலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, வன்முறையில் நம்பிக்கை இருப்பவர்கள் அப்படி சொல்வார்கள், ஏனென்றால் வாக்கு சீட்டு முறை வந்து விட்டால் வாக்கு சாவடிகளை கைப்பற்றுவார்கள், இவ்வளவுதான் விஷயம். நீங்க மின்னணு வாக்கு இயந்திரங்கள்ல எந்த விதமான மோசடியும் முறைகேடையும் செய்ய முடியாது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னும் இந்த மாதிரி கட்சிகள் வந்து இந்த விஷயத்த வச்சுக்கிட்டே வருதுன்னா ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இல்லையா வந்து மத்தியில் ஆளக்கூடிய அரசுக்கு? நானும் நீங்களும் கூட ஸ்கூல்லாம் படிச்சிருக்கிறோம், காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறோம், மார்க் கம்மியா வாங்கிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நான் நல்லாதான் எழுதுனேன், வாத்தியார் ஒழுங்கா திருத்தல இருந்தோம், இவ்வளவுதான் விஷயம். அது நாம ஒழுங்கா படிச்சா ஒழுங்கா பாஸ் பண்ண முடியுங்க, இல்லைன்னா முடியாது. நீங்க மக்கள்கிட்ட ஒழுங்கா போய் உங்க பிரச்சாரம் பண்ணுங்க, நல்ல திட்டங்களை கொண்டு செல்லுங்க, மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள், இல்லைன்னா இல்லை. அதனால நீங்க தேர்வுல வந்து ஃபெயில் ஆயிட்டு அது காரணம் வந்து கேள்வி சரியா இல்லை, நீங்க பதில் சரியா எழுதலன்னு ஒத்துக்கணும், கேள்வி சரியில்லை, வாத்தியார் சரியா திருத்தல, எனக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்கல, இதெல்லாம் சொன்னாக்க அந்த மாணவன் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும்? முடியாது. அதனால மக்கள்கிட்ட போகணும், அப்படி ஒழுங்கா போய் நல்ல நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தால் மட்டும்தான் நரேந்திர மோடியை போல தொடர்ந்து ஜெயிக்க முடியும். பிஜேபி இன்னும் பல வெற்றிகளை அடையணும், இன்னும் கூட வாக்கு பதிவு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்னா இன்னும் என்ன இந்த விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இதுதான் கடைசி கேள்வியா உங்களுக்கு? இல்ல சாமலா, என்னை பொறுத்தவரையில நான் வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கிறேன், நான் செய்யற எல்லா விஷயத்தையுமே வந்து எல்லாருமே எப்பொழுதுமே ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. அதனால இது ஜனநாயக நாடு, நாம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய
அடிப்படை சட்டங்கள் இதோட தான் நம்ம அரசியலமைப்பு சட்டங்களோட நாம போக முடியும். அதனால 100 விழுக்காடு எனக்கே வாக்களிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தால் அப்புறமா நான் வந்து தோல்விதான் அடைவேன். அப்படி முடியாது. ஆனால் முடிந்த வரையில நாம வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடத்த வேண்டும். ஆஃப்டர்ஆல் யாருங்க பொலிட்டிஷியன், ஒரு அரசாங்கத்தை மேற்பார்வையிடுபவர்கள் தான் அரசியல்வாதிகள், அவ்வளவுதான். ஆனால் நான் தான் ஆள்கிறேன் என்று நினைத்து கொண்டால் அது தவறானது. அந்த மாதிரி அது செய்யக்கூடாது. மக்கள் ஆட்சி என்பது அதுதான், மக்களுடைய ஆட்சி. அதை அரசு அதிகாரிகள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள், அந்த நிர்வாகத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான் விஷயமே. அப்போ அதை தாண்டி பணம் அதிகாரம் அப்படின்னு வருதுன்னு சொன்னா அதுலதான் பிரச்சனையா வருது. முடிந்த வரையிலும் அதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வேற எவ்வளோ தூரம் நாம வந்து போயிட்டோம், நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரத்துல தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழ் நாம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல சொல்றோம். திருநெல்வேலியில குண்டு போடுறாங்க, திருப்பூர்ல அடிக்கிறாங்க, தஞ்சாவூர்ல குத்தி கொலை பண்றாங்க, இதுல நம்ம ஒசூர்ல வந்து வெட்டி கொலை பண்றாங்க, இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் திமுக தானா, அரசு தானா அப்படின்னு சொன்னா நான் வந்து அப்படிலாம் சொல்ல, தனிப்பட்ட காரணங்களை கூட இருக்கலாம். ஆனால் சமூகத்துல ஒரு மாற்றம் தேவை என்று சொன்னால் அதை அரசியல்வாதிகள், அரசுதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி தவறிவிட்டால் அது நிர்வாக கோளாறு. அந்த நிர்வாக கோளாறு செய்யாமல் சட்டம் ஒழுங்கை பேணிகாத்து மக்களுக்கு தேவையான நேரத்துல அந்த வசதிகளை செய்து கொடுப்பவர்களுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் செய்யும். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி. நன்றி.